வெல்கம் டு ரைஹானாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற ரெசிபி செம்மீன் கருவாடு குழம்பு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த செய்முறையெல்லாம் தெரியும். செம்மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய், கிழங்கு, தேங்காய், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், புளித்தண்ணி, மல்லித்தூள், சின்ன வெங்காயம், பூண்டு ரெண்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், வெந்தயம், எண்ணெய், தக்காளி பழம், தேவையான அளவு உப்பு. முதல்ல செம்மீன் வறுத்துக்கலாம். செம்மீன் இது வறுத்து தான் குழம்பு வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வறுத்துக்குவோம் முதல்ல செம்மீன். மணல் இருக்கும், வறுத்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா இந்த மணல் எல்லாம் நல்லா ஊறிக்கி ரெண்டு தடவை அலாசி எடுத்துட்டா போதும். கருவாடு நல்லா வறுத்தாச்சு. நீ தண்ணி ஊற்றி வச்சலாம். நல்லா கமகமன் வாசனை வருது. அந்த வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்ப இது இறக்கிட்டு இதுல அது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம குழம்பு தாளிச்சு வச்சிடலாம். பாத்திரம் சூடு வச்சு வறுத்து வச்சுட்டு அதில் இருக்கும் மணல் அதெல்லாம் அடியில் நின்றுக்கும். அதுக்கு தான் அந்த கருவாடு வறுக்கிறது. வறுத்தா நல்லா மணமாகவும் இருக்கும், குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதுக்கு கடுகு உளுந்த பருப்பெல்லாம் தாளிக்கிறது இல்லை, வெந்தயம் தான் தாளிக்கிறது. இதுக்கு வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னதாங்க இது வெங்காயம் சேர்த்தணும். வெந்தயம் நல்லா பொரியணும், அப்பதான் நல்லா மனம் வாசனமா இருக்கும். தக்காளி பழம் சேர்க்கிறேன். ரெண்டு உப்புக்கள் போட்டுக்கலாம். வதங்கிட்டு இருக்குது தக்காளி, சீக்கிரமா வதங்கிடும். அது வதங்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள நம்ம அந்த கருவாடி க்ளீன் பண்ணிட்டு வந்துடும்.
நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். மூடி தக்காளி பழம் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் திரும்பி வந்துருச்சு. இந்த கருவாடு நீ பாக்கி இருக்க செலவெல்லாம் சேர்த்திடலாம். கருவாடு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மசால் கூட அது கொஞ்ச நேரம் வதங்கணும். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கீங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி, இந்த பூண்டு, சின்ன வெங்காயம் 1/2 தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுதாங்க இதுல அந்த வாசனமே இந்த கருவாட்டு குழம்புக்கு. இது கொஞ்ச நேரம் வதங்கணும். இந்த மிளகாய் தூள்லயே இது வதங்கணும் நல்லா. ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டு அப்புறம் புளி தண்ணி தேங்காய் எல்லாம் சேர்த்தியெல்லாம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், புளி தண்ணியும் இப்பவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஃபர்ஸ்ட் தக்காளி பழத்துக்கும் போட்டிருக்கிறோம், இதுக்கு சேர்த்தும் போது பார்த்து சேர்த்துக்கலாம். தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய்களை வேகிறதுக்கு இருக்க தண்ணி காய் இந்த கருவாடெல்லாம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் கடைசியில தேங்காய் ஊற்றி இறக்கலாம். அது வரைக்கும் இது வேகட்டு மூடி வச்சிடலாம். பார்க்கலாம் காய்கெல்லாம் வெந்திருக்கும். கிழங்கி கத்திரிக்காய் இங்க பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிழங்கு கத்திரிக்காய் கருவாடு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நீ தேங்காயை சேர்த்திடும். குழம்பு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சூப்பரா இருக்கும். தேவையான தண்ணி கருவாடுனால பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. கருவாட்டுலயும் ஒவ்வொரு கருவாட்டுல உப்பு இருக்கும், அதனால பார்த்து உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திடலாம். ஒரு 2 நிமிஷம் அது கொதிக்கிட்டு கொதிச்சா குழம்பு தயாராயிரும். இந்த செம்மீன் கருவாடு அவ்வளவு நல்லா இருக்கும். சட்னி அரைக்கலாம். இனி அடுத்த வீடியோல இந்த சட்னி அரைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். தேங்காய் ஊத்தி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு சூப்பரா தயாராயிடுச்சு. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் எல்லாம் அப்படியே இருக்கு உடையாம. கருவாடு எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. நீங்க எல்லாம் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா இந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். உங்களுக்கு இந்த கருவாடெல்லாம் தெரியணுன்றதுக்காக வேண்டிதான் இந்த பாத்திரத்துல பரிமாறி இருக்கிறேன் நான். சூப்பரான செம்மீன் கருவாடு குழம்பு தயார். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.